ஒரு விஷயம் பற்றி நான் தெரிந்து கொண்டால் அதில் அர்த்தம் என்னவென்றால் பத்து தெரியாத விஷயம் எனக்கு வந்து விட்டது என்று அர்த்தம். இங்க பாருங்கள், இது தண்ணீர் பாட்டில். எனக்கு நேற்று வரை இது தெரியாது என்று வைப்போம், இன்றைக்கு இதை தெரிந்து கொண்டேன், ஒரு அறிவு வந்து விட்டது. இந்த அறிவில இருந்து எனக்கு எத்தனை கேள்வி வந்திருக்கிறது, இந்த தண்ணீர் பாட்டில் என்ன விலை, இந்த தண்ணீரை எங்கே இருந்து கொண்டு வருகிறார்கள், இதை எப்படி தூய்மையாக்குகிறார்கள், இதை யார் அடைத்து விற்கிறார்கள், இந்த பாட்டில் என்னத்தாலே செய்யப்படுகிறது. எனக்கு தண்ணீர் பாட்டில் என்ற ஒரு விஷயம் நேற்று தெரியாத வரைக்கும் இந்த பத்து தெரியாத கேள்விகளும் இல்லை. ஒன்று தெரிந்தவுடனே தெரியாத பத்து அதனோடு சேர்ந்து வந்து விடுகிறது. ஒன்று தெரிந்தால் பத்து தெரியாதது வருகிறது என்றால் பத்து தெரிந்தால் நூறு தெரியாதது வரும், நூறு தெரிந்தால் ஆயிரம் தெரியாதது வரும். ஆகவே கற்க கற்க என்ன தெரிய வரும் என்று கேட்டால் கல்லாமை தெரிய வரும். இதுதான் கல்வியினுடைய லட்சணம். எவன் தெரிகிறா தெரியாது என்று சொல்கிறானோ அவன் தெரிய தொடங்கி விட்டான் என்று அர்த்தம். எவன் தெரிகிறது என்று சொல்கிறானோ அவனுக்கு அறிவில்லை என்று அர்த்தம். சத்தியமாக சொல்கிறேன். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், அந்த ஆளை போல ஒரு குசும்பு பிடிச்சால் இல்ல பாருங்க, திருவள்ளுவர் சொல்கிறார் இந்த கல்வியை கல்வியினுடைய தரம் சொல்வதற்கு ஒரு வரைவு பண்ணுகிறார். அது எங்க பண்ணுகிறார் என்றால் ஆச்சரியம், படிக்க 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 வேண்டியது இன்னும் இருக்கிறது என்று தெரிய வரும் என்பதை ஒரு உவமையாக காமத்து பாலிலே போய் சொல்லுகிறார். இது வேற எங்கேயும் சொல்லி இருக்கலாம், கல்வியில சொல்லி இல்ல. அவர் சொன்னார் அறிதொரும் அறியாமை கண்டற்றால். அறிவுக்கு என்ன லட்சணம், உனக்கு அறியாதது பலது வளர்ந்து கொண்டே போனால் நீ அறிகிறாய் என்று அர்த்தம். படிக்க படிக்க என்ன தெரிய வரும், படிக்காதது அதிகம் என்று தெரிய வரும். அதை எதற்கு உவமையாக சொல்கிறார் என்றால் காமம் செறிதொரும் சேயிலை மாட்டு. நீ விரும்பி காதலிக்கிறவளை இன்பத்துக்காக அனுபவிக்கிற பொழுது ஒவ்வொரு அனுபவத்திலேயும் இன்னும் நான் அனுபவிக்க பலது இருக்கிறது என்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடையும் முடிக்கிறாயே, அப்படிதான்டா கல்வி என்றார். இந்த உவமையை இந்த இடத்திலே போட திருவள்ளுவனை விட வேற எவனுக்கு வரும்? இது நான் சொல்லக்கூடாது, அந்த அனுபவம் உள்ளவர்கள் தான் நீங்கள் இதை அனுபவிக்க வேண்டும். கல்வி என்பது அதுதான், தெரிய 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 தெரியாமை தோன்றிக்கொண்டே இருக்கும். மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து விட்டார்கள், ஆசிரியரும் உட்கார்ந்து விட்டார், இந்த அம்மா சாப்பாடு போடுவார், அந்த காலத்து மரபு பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் வாத்தியார்கிட்டயே கொடுத்துடுறது. இப்ப அதனால என்ன ஆச்சு என்று கேட்டால் பழைய ஆசிரியர்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருந்தது மாணவர்கள் பற்றி. இன்றைக்கு ஒரு கல்லூரி ஒரு வகுப்புக்கு பத்து ஆசிரியர் வகுப்பு எடுக்கிறார். இப்ப அப்படித்தானே நாங்க பாடத்திட்டத்தை கொண்டுட்டோம், ஒரு வகுப்புக்கு பத்து ஆசிரியர் வகுப்பு எடுக்கிறார். மாணவன் நல்ல சித்தி அடைந்து விட்டால் பத்து ஆசிரியரும் சொல்கிறார்கள் இவன் நான் வளர்த்த மாணவன் என்கிறார்கள். அவன் பழுதாக போய்விட்டால் எந்த ஆசிரியரும் அந்த மாணவனை பொறுப்பெடுக்க தயாராக இல்லை, அது உருப்படாது என்று எனக்கு அப்பவே தெரியும் என்கிறார்கள். கெட்டிக்கரானாக ஒருவன் வந்துவிட்டால் எல்லா ஆசிரியர்களும் இன்றைக்கு பொறுப்பு, கெட்டித்தனம் இல்லை என்று தெரிந்து விட்டால் ஒருவரும் பொறுப்பில்லை. பழைய கால நம் கல்வி முறையிலே அப்படி அல்ல. எப்படி ஒரு பிள்ளை கெட்டு போனாலோ நன்றாக வந்தாலோ தாய் தந்தையர்கள் பொறுப்போ, அப்படி ஒரு குரு பொறுப்பெடுத்தான். ஒரு பிள்ளை தீயவனாக போய்விட்டால் அந்த குரு தலைகுனிந்தான் சமுதாயத்திலே. இன்றைக்கு அந்த தலைகுனிவு யாருக்கும் இல்லை. ஆகவே யாரும் எல்லாரும் நன்மைக்கு பொறுப்பாளிகள், தீமைக்கு யாரும் பொறுப்பாளிகள் இல்லை. நம் பண்பாட்டு முறை அப்படி இருந்தது. ஆசிரியரிடம் கொண்டு போய் மாணவனை குறிப்பிட்ட வயதிலே கொடுத்து விடுவார்கள். அந்த ஆசிரியருக்கு அந்த வீட்டிலே வேலைகள் செய்து கொடுப்பான் மாணவன், எல்லாம் செய்வார்கள். படிக்கிற அப்படி எல்லாருமாக இருந்து படித்த அந்த குருபத்தினி எல்லாருக்கும் உணவு போடுகிறார். அப்படி உணவு போடுகிற பொழுது நான் சொன்னேனே, அப்போ அந்த பாடம் என்பது எப்ப முடியும் என்றால் பரீட்சை கிடையாது, ஒரு சோதனை வச்சு இவர் பாஸ் பண்ணிட்டார். சோதனை என்றதே நாங்க பண்ணுகிற ஒரு ஏமாற்றம் தானே ஐயா. இங்க பாருங்க, ஒரு வகுப்பில இருந்து அடுத்த வகுப்புக்கு மாணவன் போகிறான். நான் உங்களை கேட்கிறேன், யார் யாரை அனுப்புகிறீர்கள்? 35 மார்க்ஸுக்கு மேலே உள்ளவன் பாஸ் பண்ணி விட்டான் அனுப்புகிறீர்கள். இப்ப அடுத்த வகுப்புக்கு போகிறான், அங்கே எல்லாரையும் சமமா உட்கார வைக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இந்த வகுப்பிலே 95 எடுத்த மாணவனும் சித்தி, 35 எடுத்த மாணவனும் சித்தி, இந்த சித்திகளுக்குள்ளே வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்பது? பரீட்சை முடிவுகள் வருகிற பொழுது பொதுவா கேட்கிறோம், நீ பரீட்சை பாஸ் பண்ணி விட்டாயா? ஆம், நான் சித்தி அடைந்து விட்டேன். இந்த ரெண்டு பேர் சொல்லுகிறான் சித்தி அடைந்து விட்டார், ரெண்டு பேரும் சமமா? இவன் 95 புள்ளி எடுத்து சித்தி அடைந்திருக்கிறான், இவன் 36 புள்ளி எடுத்து சித்தி அடைந்திருக்கிறான். இவர்களுக்கு இடையிலே பேதம் பார்க்கிற உலகம் இன்றைக்கு இருக்கிறதா? பழைய காலத்திலே அப்படி அல்ல. ஆசிரியனுடைய மாணவனுடைய தகுதியை இவன் படித்தது போதும் என்று ஒரு ஆசிரியன் என்றைக்கு முடிவு செய்வாரோ அன்றைக்குத்தான் கல்வி முடியும். இதுதான் வழக்கமாக இருந்தது. கொண்டிருந்தேன், நாவுக்கரசரின் சுதந்திரத்தை பறித்து விட்டார். இனி சுருக்கிக் கொள்கிறேன், விடயம் இதுதான்.
அப்போ இந்த கல்வியை கற்றுக்கொண்டு போகிற பொழுது இந்த மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஆசிரியர் அந்த ஆசிரியரோடு பாடம் கற்று முடித்தார்கள். பாடம் கற்று முடிந்த நேரம் உணவருந்துகிற நேரம் வந்தது. எல்லாரையும் இந்த மாணவர்களை உட்கார வைத்தார் இந்த குருவினுடைய தாயார், குருவினுடைய பத்தினியார். குரு ஒரு பக்கம் உட்காருகிறார், மாணவர்கள் ஒரு பக்கம் உட்காருகிறார்கள். அப்படி உட்கார்ந்திருக்கிற பொழுது உணவு இடப்படுகிறது. எல்லா மாணவர்களுக்கும் அந்த அம்மையார் சோறிட்டார், பிறகு கறிகள் இட்டார், உணவிட்டார். அந்த உணவிட்டு எல்லாம் உணவு விட்டு முடிந்தது. நெய் விடுகிற வழக்கம், நெய் விட்டார்கள் எல்லாருக்கும். குரு சாப்பிடுவதற்கு இலையிலே கை வைத்தார். இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்த பண்பாடுகள். ஒரு சபையிலே உட்கார்ந்தால் மூத்தவர் பெரியவர் எவரோ அவர் கை வைத்த பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட தொடங்குவார்கள். ஒரு வரிசை இருந்தால் தான் சமுதாயம் மேம்படும் என்று நினைத்த பண்பாடு நம் தமிழினத்திலே இருந்த பண்பாடு. குரு சாப்பாட்டிலே கை வைத்து ஒரு கவளம் வாயிலே வைத்த உடனே மாணவர்களும் எல்லாரும் பிசைந்து உண்ண ஆரம்பித்தார்கள். எல்லாரும் சாப்பாட்டை வாயிலே வைத்தார்கள். வைத்து சாப்பிடுகிற பொழுது ஒரே ஒரு மாணவன் மட்டும் பிசைந்த ஒரு சோற்று வாயை எடுத்து சோற்றை எடுத்து வாயிலே வைத்தான். வைத்த உடனே தூ என்று துப்பினான். ஆசிரியருக்கு திடுக்கிட்டு போனார். ஆசிரியருக்கு முன்னுக்கு அந்த காலத்தில் அப்படி பண்ண மாட்டார்கள். நிமிர்ந்து பார்த்தார். நிமிர்ந்து பார்த்தால் இந்த வாயிலே வைத்தவன் துப்பினவன் துப்பி விட்டு தான் திகைச்சு போய் இருக்கிறான். ஆசிரியர் அவனை எழும்பு என்றார். அவன் எழும்பினான். ஏன் துப்பினாய் என்று கேட்டார். அவன் நடுங்கி போனான். நடுங்கி போய் சொன்னான், சுவாமி மன்னிக்க வேண்டும், அம்மா அம்மா இன்றைக்கு நெய்க்கு பதிலாக மறந்து போய் வேப்பெண்ணெயை விட்டு விட்டார்கள் போல் இருக்கிறது, வாயிலே வைத்ததும் கசந்தது, அதனாலே துப்பினேன் என்றார். குரு ஒன்றும் பேசவில்லை. மாணவனை பார்த்தார். சரி, நீ சாப்பிட்டது போதும், இன்றையோடு உனக்கு கல்வி முடிந்தது, நீ வீட்டுக்கு போ என்றார். எழும்பி போ, நீ வீட்டுக்கு உன்னுடைய கல்வி முடிந்தது, வீட்டுக்கு போ. இவன் நடுங்கி போய்விட்டான். படிப்பு ஆசையிலே வந்தவன். குருவை எதிர்த்து பேசவும் முடியாது. போ என்றால் போக வேண்டியதுதான். குரு சொன்ன உடனே அவன் எழும்பி போய் கை கழுவுற இடத்திலே காவல் நின்றான். கண்ணீராக வடிக்கிறான். குரு என்று சொல்லிவிட்டு நான் தெரியாமல் சொல்லிவிட்டேனே, அவர் என்னை இப்படி செய்து விட்டாரே என்று எல்லாரும் சாப்பிட்டு முடித்து கை கழுகிறார்கள். குரு வந்தார். குரு கை கழுவுற பொழுது இவன் காலிலே விழுந்தான். விழுந்து வணங்கி, சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான். இவர் சொன்னார், எதற்காகப்பா மன்னிப்பு கேட்கிறாய்? இல்லை, உண்மையிலே அம்மா விட்ட நெய் வாயிலே கசந்தது, அதனாலே தான் துப்பி வேப்பெண்ணெய் கசப்பாகவே இருந்தது சொன்னேன். நான் சொன்னது தவறாக இருந்தால் மன்னிக்க வேண்டும், எனக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும், என்னை படிப்பை முடித்துக்கொள் என்று சொல்லக்கூடாது என்று இவன் அழுதான். குரு சொன்னார், அப்பா உன்மேலே கோபத்திலே நீ இப்படி சொல்லிவிட்டாயே என்று கோபத்திலே நான் உனக்கு கல்வியை நிறுத்தவில்லை. நீ சொன்னது சத்தியமும் கூட. வேப்பெண்ணை அம்மா விட்டு விட்டார் என்று சொன்னாயே, உண்மையிலே அம்மையார் விட்டது வேப்பெண்ணெய் தான். ஆனால் நீ ஒன்றை புரிந்துகொள், இன்றைக்கு மட்டும் அம்மையார் உன் உணவிலே வேப்பெண்ணெய் விடவில்லை. நீ படிக்க வந்த நாள் தொடக்கம் உனக்கு நெய்க்கு பதிலாக அம்மையார் வேப்பெண்ணெய் தான் விடுகிறார். கல்வி கற்க வேண்டும் என்ற அந்த கூர்மையான புத்தி உணர்வு இருந்தபடியால் இந்த கசப்பு இதுவரை உனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு உனக்கு கசப்பு தெரிய தொடங்கிவிட்டது. உன்னுடைய அறிவு புலன்வழி போக தொடங்கிவிட்டது. இனி உனக்கு படிப்பு வராது என்றபடியால் தான் படிப்பை நிறுத்த சொன்னேன். எல்லாருக்கும் வேப்பெண்ணெய் தான் விடப்பட்டது. உனக்குத்தான் இன்றைக்கு கசப்பு தெரிந்தபடியால் உனக்கு அறிவு புலன்வழி போக தொடங்கிவிட்டது. ஆகவே நீ போய் இனி இல்லறத்திலே அனுபவி என்று சொல்லி அனுப்பியதாக ஒரு கதை சொல்வார்கள்.